உலகின் பல பாகங்களிலும் உள்ள கணினிகள், டெலர் இயந்திரங்கள், விமான சேவை தரவுத்திரைகள் இன்று திடீரென செயலிழந்தன. இதற்கான காரணத்தை கண்டறிவதற்கு உலகெங்கிலும் உள்ள கணினி வல்லுநர்களுக்கு சில காலம் சென்றது. இந்த காலப்பகுதிக்குள் விமான நிலையங்கள், விமானங்கள், வங்கி சேவைகள், பல்பொருள் அங்காடிகள், ரயில் சேவைகள், கணினி தொடர்பான பல சேவைகள் பாதிக்கப்பட்டன. சில சேவைகள் சிறிது நேரம் செயலிழந்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. என்ன நடந்தது? மைக்ரோசாப்டின் விண்டோஸ் 10 ஆனது கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனத்தின் தயாரிப்பான ஃபால்கன் பாதுகாப்பு மென்பொருளை பயன்படுத்துகின்றது. இன்று ஃபால்கன் பாதுகாப்பு மென்பொருள் அப்டேட் செய்யப்பட்டது. புதுப்பிப்பில் ஏற்பட்ட கோளாறினால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக அமெரிக்காவின் கிரவுட் ஸ்ட்ரைக் நிறுவனம் இன்று பிற்பகல் ஏற்றுக்கொண்டது. கணினி கட்டமைப்பு வீழ்ச்சியடைந்தமையினால் ஆஸ்திரேலியாவுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவின் விமான நிறுவனங்கள், விமான நிலையங்களில் தொழில்நுட்ப சிக்கல்கள் பதிவாகியுள்ளதுடன் சில விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளன. ஜப்பான், கனடா, அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளின் பல முக்கிய நிறுவனங்கள் செயலிழந்தன. எமது அயல் நாடான இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனமும் இதனால் கடும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது. இலங்கைக்கும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டதுடன் ஆசன முற்பதிவு முறையில் ஏற்பட்ட கோளாறுகள் திருத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை இன்று பிற்பகல் அறிவித்தது. இலங்கையின் சில நிறுவனங்களும் இதனால் பாதிக்கப்பட்டதாக இலங்கை கணினி அவசர பிரிவு தெரிவித்தது. விண்டோஸ் இயங்குதளத்தை பயன்படுத்தும் கணினி கட்டமைப்புகளிலேயே கோளாறு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சில நிறுவனங்களின் கட்டமைப்புகளிலும் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. எவ்வாறாயினும் இதற்கான தற்காலிக தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. தாவகாலிக விசந்தமாக மே சந்தகால் அபாதியில் தீயனவா